எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ரே விஜயலட்சுமி. எண்கோண மனிதன் அப்படின்ற புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு கேட்டாங்க. முதல்ல வந்து என்னை பத்தின சின்ன விஷயம் அவரே சொல்லிட்டார். நிறைய புத்தகங்களை நான் வாசிச்சுட்டே இருப்பேன், ஆனா நான் ஒரு இப்போ ரொம்ப ரீசெண்டா வாசிக்க ஆரம்பிச்சால்தான், அதனால என்னோட பேச்சு வந்து ஒரு புது வாசகர் எப்படி பார்ப்பாங்க இலக்கியத்தை, தமிழ் இலக்கியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த தமிழ் இலக்கியம் என்ன கற்றுக் கொடுக்குன்ற அளவுலதான் இருக்கும். ரொம்ப நீண்ட கால வாசகர்னு சொல்லிட முடியாது. சின்ன வயசுல இருந்து வாசிச்சுட்டே இருந்தாலும் இந்த நம்ம சொல்லுவோம்ல ஒரு ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு நான் ஃபீல் பண்றது இப்போ ரொம்ப ரீசெண்ட் தான். சமீப காலமா ஒரு 5 வருஷத்துக்குள்ளதான் நான் இவ்வளோ ஆழ்ந்து வாசிப்புக்குள்ள நான் போக ஆரம்பிச்சேன். இப்போ வருஷத்துக்கு ஒரு 100 புத்தகங்கள் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒரு 100 புத்தகங்கள் முடிப்பேன். அப்படி முடிக்கும் பொழுது புதுசு புதுசா எழுத்தாளர்களை தேடி தேடி படிக்கணுங்கிறது என்னோட ஆசையா இருக்கும். ஒரே ஒரு தடவை தான் நான் ஒரு ரைட்டரை ஒரு மாசம் முழுசு உட்காந்து படிச்சேன். நகுலன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால 2020 ஜூன் மாசம் முழுக்க நகுலன் மாதம்னு வச்சுட்டாங்க. ஒரு முறை தான் அந்த மாதிரி பண்ணினேன். பிறகு நான் தொடர்ந்து ஒரு ஒரு எழுத்தாளர் வாசிச்சா அடுத்து வேற என்ன, அடுத்து வேற என்ன சொல்றாங்க, இது அந்த துறையை வச்சுக்கிட்டு அந்த துறையில வேற ரைட்டர் என்ன எழுதுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ரீடிங் எனக்கு எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. இப்போ இங்கே வந்து எல்லாருமே யுவன் சந்திரசேகருடைய நிறைய நாவல்கள், கவிதைகள், அவர் பெரிய கவிஞர், அவருடைய கட்டுரைகள், சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கக்கூடியவங்க. ஸோ உங்கள் முன்னாடி என்னோட கருத்து ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நான் முதல் முறையாக இவரை நான் வாசிக்கிறேன். அதனால் உங்கள் எல்லாருக்கும் முதல் முறையாக வாசித்தப்போ ரொம்ப காலத்துக்கு மேலே நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப புதுசு, ரொம்ப குழந்தை இந்த விஷயத்தில். ஸோ என்னோட கருத்து வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸைட் ஆகிருப்பீங்கல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட்டோட தான் ஒத்து போகும். இப்போ இருக்க உங்களுடைய ஒரு முதிர்ச்சியான நீங்கள் பார்க்குற யுவன் அப்படின்றது நான் பார்த்துருக்க மாட்டேன். எனக்கு இப்போ முதல் முறையாக இந்த புத்தகத்தை நான் எடுக்கிறேன், இவரை நான் வாசிக்கிறேன், இதுதான் என்னுடைய லெவல். இதுலேருந்து நான் என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன். பிறகு அதை சொல்கிறதுக்கு ஒரு முன்னாடி, வாசகசாலை வந்து நான் ரொம்ப நாளாக வாசகசாலைக்கும் எனக்குமான ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. அருணும் சரி கார்த்திக்கும் சரி நல்ல தோழர்கள், அங்கே நிறைய சிறுகதைகள் பற்றி பேசியிருக்கேன். அங்கே பேச ஆரம்பித்ததுதான் எனக்கு வந்து என்னால் யூடியூப்பில் வந்து பேச முடியுன்ற கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து எனக்கு வாசகசாலை தான். அங்கே பேசும்போது எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. ஒரு புத்தகத்தை பற்றி எழுதுறது கொஞ்சம் கடினமாக இருக்குது, ஆனால் பேசுறது சுலபமாக இருக்குது. இப்படி ஒரு சுலபமான ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா நமக்கு படித்து முடிச்சோம் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணோம். ஆனால் நம்ம ஃபீல்டு கம்ப்ளீட்டாக சினிமா, அங்க வந்து இலக்கியம் வாசிக்கிற மக்களே இருக்க மாட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், யார்கிட்டயா சொல்லணும்னா. நம்ம பேச ஆரம்பிச்சானா அவங்களுக்கு போர் அடிச்சிடும், மச்சி டீ கடைக்கு போலாமா, டீயை போட்டோம்னா அவங்களுக்கு என்னன்னா அங்க அன்னைக்கு வந்து படத்தை தான் பேசணும்னு இருக்கும். நல்ல விஷயம், அதே பேசுறதுக்கு சந்தோஷம். ஆனா புக்ஸ் பேச யாராவது வேணுமேனு ஒரு ஆர்ஜ் இருந்துட்டே இருக்கும், எனக்கு அதை ஃபுல்ஃபில் ஆகவே முடியல. அப்போதான் வாசகசாலை வந்து எனக்கு ஒரு புது வழியை ஓப்பன் பண்ணிவிட்டாங்க. சிறுகதைகளை பத்தி பேசுங்க விஜய், நீங்க பேசுங்கன்னு சொல்லும்போது நான் பேசுனதே இல்லைனா பேசுங்கன்றாங்க. அவங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது நான் பேச ஆரம்பித்தேன். பிறகு அது எனக்கு ரொம்ப சுலபமாக ஆச்சு. பிறகுதான் நான் சேனல் ஆரம்பித்து ஒரு 250-300 புத்தகங்கள் வரைக்கும் இது வரைக்கும் படிச்சுட்டு நான் அதில் பேசியிருக்கேன். ஸோ இதுதான் வாசகசாலைக்கும் எனக்குமானது. ஸோ அந்த விஷயத்தில் முதல் முறையாக நான் வாசகசாலையுடைய ஒரு பொதுவெளியில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறோம், இதுதான் முதல் முறை. கார்த்திக் அருண் ரெண்டு சரி. எண்கோண மனிதன் முதல்ல இந்த புத்தகத்தை வந்து பேசுறதுக்கு பிரவீன் கேட்குறாரு. பேரே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, கஷ்டமாக இல்லை வித்தியாசமாக இருக்குது. என்னன்னா நமக்கு தெரிஞ்சது 8 அஷ்டகோணங்கள், 8 கோணம் அப்படி ஞாபகம் வருது. 10 பைசா எத்தனை கோணத்தில் பார்க்குறோம், இல்லை அது 6 கோணம் தான் பார்த்துருக்கோம். அப்போ 8 கோணம் ஓகே, இந்த பக்கம் மூணு, இந்த பக்கம் நடுவில் ஒன்று இருக்குது. அப்போ கெமிஸ்ட்ரியில் பார்த்த அந்த சிம்பிள்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வருது. எண்கோணம் மனுஷன், மனுஷனுக்கு 8 கோணம் இருக்குன்னு எழுதியிருப்பார் போல. சரி எனக்கு புத்தகத்தை கொடுங்கன்னா ஃபஸ்ட்டு புத்தகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். எடுத்த உடனேயே நான் அது எப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சோ அதை அப்படியே சொல்கிறேன். பீடிகைன்னு தான் ஆரம்பிக்கிறார். நான் நினச்சேன் யுவனோட பீடிகை இருக்கு, பிறகுதான் நாவல் ஆரம்பிக்க போகுது. சரி ஏதோ ரைட்டர் நமக்கு ஏதோ சொல்ல வராருன்னு நான் படிக்கிறேன். அவராதான் நான் நினச்சி படிச்சுட்டே இருக்கேன். பிறகு அடுத்து கீழே அந்த கையெழுத்து இருக்கும்ல, ரைட்டரோட பேர் போட்டு தேதி இடம் அது எதுவுமே இல்லை. அப்போ நாவல் ஆரம்பிச்சிருச்சா, திருப்பி முன்னாடி போகிறேன் பார்த்தா நாவல் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஐயோ நம்ம நாவல், ஏன்னா நான் என்ன நடிச்சிட்டு இருக்கேன், யாரோ ஒரு மாமாவை பற்றி பேசிட்டு இருக்காரு போல, அவர் மாமாவை பற்றி நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருப்போம்ட்டு நான் கேஷுவலாக புரட்டிட்டேன். ஐயோ நாவல் நம்ம பேசணும்னு வேற சொல்லிட்டோமே, திருப்பி முன்னாடினு திருப்பி பீடிகையை படி ஃபுல்லாக படித்தா அவங்க நாவல். ஆனால் நாவல் மாதிரியே இல்லை, நாவல் தானே சொல்லி கொடுத்தாங்க. முன்னாடி வேகமாக என்ன பார்ப்பேன்னா, நான் அந்த எப்பயுமே பிரிண்டர்ஸ் போட்டிருப்பாங்கல்ல நாவல் ஷார்ட் ஸ்டோரி, போய் பார்த்தா நாவல் தான் போட்டிருக்கு என்று சொன்னதும் நாவல் தான். சரி வேற வழியே இல்லை, இத்தனை பேர் சொல்கிறாங்க நம்பி தான் படிக்கணும், இது நாவல். பீடிகை முடிஞ்சிச்சு, அடுத்து உள்ள கதைக்கு வந்துடுறேன். கதை ஆரம்பிக்கும் போது கீழே குறிப்புகள் ஆரம்பிக்குது. கதையா நிஜமான ஒரு கன்ஃபியூஷன் அடுத்து, இதெல்லாம் நிஜமா எனக்கு இருந்தது, நிஜம் மாதிரியே கிளம்பு. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா,
பொதுவாக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ரீடர், ஒரு 500 பக்கம் புத்தகம் படிக்கணும்னா எனக்கு ஒரு 2 நாள் அப்படிங்கிறது போதுமானதாக தான் இருக்கும் எல்லா வேலைகளோட சேர்த்து. இது நான் ஒரு வாரமாக படிக்கிறேன், ஒரு குறிப்பாக சொன்னால் போய் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்குங்க. நான் ஒவ்வொருத்த பிபி சடகோபன் யார், உண்மையாக இருந்தாரா, இவர் கதை சொல்கிறாரா, இது வரலாறா இல்லை புனைவா, ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது. போய் பார்த்தா அங்கே சோமனும் இருக்காரு, பிபி சடகோபன் இருக்காரு, தவசீலன் படமும் இருக்கு. ரைட்டு, அப்போ இது நிஜம், ஆனால் இது நாவல், அப்போ இது ஒரு புது ஜானர் போல், நம்ம தான் புது ரீடர் தானே, நமக்கு தெரியல. அப்போ நம்ம இது வரைக்கும் படிக்காத ஒரு ஜானர் போல. அப்போ எனக்கு ஜேஜே சில குறிப்புகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் புத்தகம் வீட்டில் இருக்கு, அப்பப்போ எடுத்து புரட்டமே வச்சிருவேன், எடுத்து புரட்டமே வச்சிருவேன். ஒருவேளை அது அது ஆனால் அது நிஜம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க எனக்கு, இன்னும் அதில் படிக்கலை, ஆனால் இது நிஜமும் இல்லை, ஆனால் இதுக்குள்ள ஒரு நிஜம் இருக்குன்ற நம்பிக்கையோட முதல் ஒரு 25 பக்கம் ரொம்ப சிரமப்படுறேன். என்ன பிரச்சனைனா, எழுத்து ரொம்ப எளிமையா தோல்ல கை போட்டு கதை சொன்னாலும் நிஜமா இல்லையா, கதையா உண்மையா, இப்படி போய்கிட்டே இருக்கு, எனக்குள்ள அந்த குழப்பம் வருது. ஏன்னா நான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் போய் நான் எடுத்து எழுதி வச்சிருக்கேன், எல்லாத்தையுமே எழுதுவேன். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச புத்தகத்துக்கு வந்து நான் நோட்ஸ் எழுதுற பழக்கம் இருக்கு. இதுல எழுதி வச்ச இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு, அன்சீன் லேயர்ஸ் ஆஃப் அன் அன்சீன் ஃபேப்ரிக்னு எழுதியிருக்காரு, கூகுள்லயே காணும், எதா இருந்தாலும் கூகுள்ல இருக்கணும் இல்லைங்க, என்னங்க கூகுளை பத்தி எப்படிங்க ஒரு ரைட் எழுத முடியும், நமக்கு தெரிஞ்சாது அவர் தான் கூகுள் தானே, அந்த புக்கே இல்லைன்றச்சு கூகுள். சரி, சோமனை பத்தி இவ்வளவு நீல கதை போது, சோமனே இல்லைன்னு கூகுள், அப்புறமா அந்த படம் பேர் இருந்தது, அப்புறம் சரி ஒரு அப்ப இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னா, இந்த கன்ஃபியூஷன்னால என்னால என்ன செய்ய முடியும்னா, முதல் கொஞ்ச நேரம் கதைக்குள்ள என்னால டிராவல் பண்ண முடியும். குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, படிக்கிறல்ல படிக்கிறது அதுக்குள்ள போக வேண்டியது தானே, உனக்கு எதுக்கு அது, இது உண்மையா இருந்தா நீ என்ன செஞ்சிட போற, இது பொய்யா இருந்தா நீ என்ன பண்ணிடப்படுற, உண்மையா இருந்தா அவர்கிட்ட போய் உட்காந்து சோமன் நீ கண்டுபிடிக்க போறியா சம்மந்தமூர்த்தி மாமா மாதிரி, இல்ல பொய்யா இருந்தா ஐயோ அப்படியே கதையை பட்சம் நடத்தப்பட போற, படிக்கிற கதாவும் பொய் தான். ஸோ இது ஒரு வரலாற்று புனைவுன்ற நம்பிக்கையை ஒரு இடத்துல அப்படியே உள்ள போயிட்டோம்னா, அதன் பிறகு புக்கு புத்தகத்தை கீழே வைக்கும் என் வீட்டுக்காரர் கேட்பாரு, படுக்க போதுனா பக்கத்துல புக்கு வச்சுனே படுது, புக்கை கட்டி பசுனே தூங்குறேன், கனவுலாம் சம்பந்தமூர்த்தி மாமா வராரு, அந்த பக்கம் ராமாமிர்தா வந்த பெரிய பொட்டு வச்சுன்னு குட்ட முடியோட வர்றாங்க, எல்லாரும் கனவுல, எல்லா கேரக்டர் கனவுல வருது, லட்சுமணா கனவுல வரான், இந்த பக்கம் அழமாக்கா வராங்க, எனக்கு அந்த விஜய் அந்த இவங்க கூட அந்த ராதிகா கட்கர் கூட எனக்கு கனவுல வரா, அந்த ஞாபகத்துல இருக்காங்க, இவர் ஒருத்தர் எழுதியிருக்காரு இந்த முகம் அப்படின்னு. எனக்கும் அப்ப தோணுச்சு, எனக்கும் எந்த இடத்துல படிக்கும் போதும், நீங்க விஜயகுமாரின்னு சொல்லுங்க, இல்ல விஜயாம்மான்னு சொல்லுங்க, ராதிகா கட்கர்னு சொல்லுங்க, எல்லா இடத்துல எனக்கு ஒரு எனக்கு ஒரு முகம் வருது. ஒருவேளை நான் எங்கேயாவது ட்ரெயின் ஸ்டேஷன்ல பார்த்தேன்னா, இந்த அம்மா தான் ராதிகா கட்கர் நான் நினைச்சுப்பேன், கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கேரக்டர்ஸும் சொல்லும் பொழுது சோமனை பத்தின ஒரு அழகான பிம்பம் வந்து எனக்குள்ள உருவாக ஆரம்பிச்சு. அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது சோமன் இதை வந்து அப்புறம் கூகுள்ல என்கோண மனிதன் பத்தி பார்க்கும்போது ஒரு லைன் போட்டிருந்தாங்க, அந்த பெரிய 1920 பிறந்த 2 பேரு, ஒருத்தர் வந்து ஒரே மாதிரி இருக்க 2 பேரு, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி காவல் அதிகாரி ஐபிஎஸ் ஆயிடுறாரு, ஒருத்தர் வந்து நாடகத்துறைக்குள்ள போயிடுறாரு. எனக்கு அந்த கதையை அப்படியாவே பார்க்கவே முடியல. எனக்கு இந்த கதைக்குள்ள என் கோணம்ன்றது, நான் இவருக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், என்னோட ஹஸ்பண்ட்க்கு அவர் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 1 to n அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, 1, 2, 3, 4 டில் த என்னு சொல்லுவோம், தட் என் இஸ் கவுண்ட்லெஸ் அப்படிங்கறத நம்ம என்ன இன்ஃபினிட்டி மாதிரி தான் சொல்றோம். அந்த எண்ணுங்கிறதே தமிழ்ல இருக்க எண் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா எடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். எனக்கு இந்த எண்ணற்ற கோணம் பார்க்கும்போது அந்த எண் தான் வந்தது. ஸோ எண் இங்கிலீஷ் எண் நான் சொல்றது, கோணம்லாம் கிடையாது, உங்களால கவுண்ட் பண்ணவே முடியாது. ஓ இப்ப சமீபத்தில் ஒரு படத்துல கூட பார்த்தேன், நம்பர்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது ஆக்சுவலா சொல்லவே முடியாது, மைனஸும் கீழே போயிட்டே இருக்கு, பிளஸும் போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு மனுஷனுக்கு எத்தனை கோணம் இருக்குன்னு இங்க யாராலையுமே அறுதிட்டு சொல்ல முடியாது. ஒரு மனுஷனுக்கு எண்ணற்ற கோணங்கள் இருக்கிறதா இந்த புக்கு வந்து எனக்கு வேற மாதிரி சொல்லுது. ஏன்னா சம்பந்தமூர்த்தி பார்த்த சோமே வேற, அழமு பார்த்த சோமே வேற, ஒவ்வொருத்தர் பார்த்த சோமன் வேற, இதன் மூலமாக நம்ம பார்த்த சோமே வேற, நமக்கு முன்னாடி கிருஷ்ணன் பார்த்த சோமன் வேற, கிருஷ்ணனை யுவன் கிருஷ்ணன் மூலமாக யுவன் பார்த்த சோமன் வேற, இப்படி ஒவ்வொருத்தர் பார்த்த சோமனுக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்கிற மாதிரி, சோமனுக்கே பல கோணம் இருக்கிற மாதிரி இந்த புத்தகத்துக்கே பல கோணம் இருக்குன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. என் மனிதர்களுக்கே என் கோணங்கள் இருக்குங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான கோணம் இருக்க மாதிரி ஒவ்வொரு கோணத்தின் மூலமாக நீங்க புதிய மனிதனை பார்க்கலாம். ஒரு மனிதனை பார்க்கறது உங்கள்கிட்டயும் 1000 கோணம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சு. பிறகு உள்ள போக 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 எனக்கு ஒவ்வொருத்தரையும் நான் போய் பார்த்து நான் ரெஃபர் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன இடத்துல எனக்கு என்ன கண்டு, இந்த கால பிரச்சனை வந்தது, அது பின்குறிப்புல கடைசியில கிருஷ்ணன் சொல்லியிருந்த மாதிரியே எனக்கு முன்னாடியே தோணிச்சு, எதுக்கு காலம், எங்க இருந்து பார்த்தா நான் அந்த ஃப்ளோ நல்லா தானே இருக்கு, முதல்ல அலமுவை பார்த்துட்டு லட்சுமணனை பார்த்திருந்தா நமக்கு என்ன, இல்லை லட்சுமணனை பார்த்துட்டு அலமுவை பார்த்திருந்தா நமக்கு என்ன, நமக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே.
ரெண்டு இந்த இந்த காலமா இருந்தாலும் அந்த காலமா இருந்தாங்க. அப்ப காலங்கள் நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை மறுபடியும் கிரியேட் பண்றாங்க அந்த இடத்துல கிருஷ்ணன். அதை பின்னாடி சொல்லியிருக்காரு கிருஷ்ணன். ஆனா நமக்கு முன்னாடி எனக்கு அது படிச்சுட்டு இருக்கும் போதே தோண ஆரம்பிச்சது, காலங்கள் தேவையில்லை, எதுக்கு இந்த காலம், எந்த காலத்துல சொல்லப்படுதா, 1960 to 1965 நடந்திருந்தா என்ன, இல்லாத 72 நடந்திருந்தா என்ன, எல்லா காலகட்டத்திலயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒண்ணு இருக்கும். அத ஒரு எந்த பீரியட் வரைக்கும் நீங்க காலத்தை புடிச்சிட்டே இருக்க முடியும்னா, நீங்க குறிப்புகள் எடுக்கிறதுக்கோ இல்ல இது மூலமா நீங்க ஏதோ ஒன்று சொல்லணும், இதை இப்படி நீங்க ஒரு அறிவை செயல்படுத்தணும்னு நினைக்கும் போதா இதெல்லாம் தேவைப்படும். அதான் ஒரு உணர்வுகளை போகும்போது சோமனோட வாழ்க்கையில ரொம்ப அழகா பிரதி எடுத்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய கோணத்துல இருந்து அதை சொல்லப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்படியே சோமனோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். பிறகு ஒரு ஸ்டேஜ்ல சம்பந்தமூர்த்தி சொல்லுவாரு, என்ன பெரிய மனுஷன், யானை மாதிரி இருந்தாண்டா, எனக்கு எறும்பு மாதிரி ஆயிட்டான், அப்புறம் பண்ணி மாதிரி எறும்பாயிரம் பயமா இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அதுல கொஞ்சம் வருத்தமா இருந்தது மாமா மேல. என்ன மாமா நீங்க அப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்காக தானே மாமா நாங்க வந்து உங்க மூலமா தானே மாமா நாங்க சோமனை தேடினோம், நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது மாமா, நாங்க எவ்வளவு ஆவலா நாங்க சோமனை தேடினோம். சோமனுக்கு நிறைய முகங்கள் இருக்கு, ஆப்வியஸ்லி எல்லா மனுஷங்களுக்குமே நிறைய முகங்கள் இருக்கு. எத்தனை பேர் இப்ப நம் இப்ப என்ன பத்தியும் உங்கள இருக்க ஒருத்தரை பத்தியும் உங்களோட கடந்த கால மனுஷங்கிட்ட கிடையாது யாரும் ஒன்னு போல சொல்ல போவே இல்லை. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல போறாங்க, நல்லவர்னு சொல்றவங்க இருப்பாங்க, மோசமானவ பொண்ணு அந்த ஐயோ அந்த பொண்ணை பேசவே முடியாதுன்னு சொல்றவங்க இருப்பாங்க, ஐயோ அவரா சார் அவர் சம்ம சார் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. யார பத்தி கேட்டாலும் ஒவ்வொருத்தரும் பல விஷயங்கள் சொல்லதான் போறாங்க ஆப்வியஸ்லி. அதனால இது வந்து சோமன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் எனக்குள்ள வந்து சரியா தப்பா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தூக்கி போட்டு ஒரு பிம்பமா மட்டுமே பதிஞ்சாரு. நான் திரும்பி போய் பார்த்தேன் சோமனோட அந்த வீடியோ அந்த பாட்டில் அவர் எப்படி இருந்தாரு அதெல்லாம் பார்த்தேன். அப்ப ரெண்டு மூணு விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல எடுத்தோடனே சம்பந்தமூர்த்தி மாமா வயசான குஷ்வந்த் சிங் மாதிரி இருப்பாரு அப்படின்னு ஆரம்பிச்சேன். வேகமா கூகுள் எடுத்து குஷ்வந்த் சிங் வயசான போட்டோம், இதான் சம்பந்தமூர்த்தி மாமா. அப்புறம் ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க, உள்ளத்தில் ரெண்டுன்னு நினைக்கிறது ஒரு நல்ல பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய கதாநாயகின் புருவத்தை போல வளர்ந்துருது. நான் எங்க போய் தேடுவேன் சார், ஏன்னா நான் எங்க தேடுறேன் தெரியல. அப்புறம் அந்த பாட்டை எடுத்து அது எம்ஜிஆர் பாட்டு, அப்புறம் போய் பார்த்தா அதுல வர்றவங்க டிஆர் ராஜகுமார். ஓ டிஆர் ராஜகுமாரி நேரடியா சொல்லியிருந்தா பரவாயில்ல, மறுபடியும் அந்த அம்மா இப்படி நான் நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து ஒரு ஒருத்தரையும் போய் தேடுறேன், வீதி சடகோபனை தேடுறேன், தவசீலன் படத்தை போய் தேடுறேன், இப்படி எல்லாத்தையுமே தேடி தான் வசன்ஸ் ஆஃப் மேன் ஒரு சீரீஸ் பத்தி எழுதியிருந்தேன். கொஞ்ச நேரம் அதோடைய அதுக்குள்ள போயிட்டோம்னா வெளில வேலை வர முடியல. அது சொல்றதுல ரொம்ப எக்ஸலண்டான விஷயமா இருக்கு. அந்த சீரீஸ் பத்தி கூட படிக்கிறேன், எனக்கு இது ஒரே ஒரு சந்தேகம் பண்றது, மற்றதெல்லாம் இருந்தாலும் இந்த அன்சீன் லேயர்ஸ் ஆஃப் அன் அன்சீன் ஃபேப்ரிக் என்ற புக் உண்மையாவே எனக்கு சீனிவாசன் அவர் எழுதுனது அப்படிங்கிற சந்தேகத்தை மட்டும் நீங்க எனக்கு கடைசியா சொல்லுங்க. ஸோ ஒரு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு வாசக பார்வை. நான் வந்து புக்ஸை ரொம்ப ரீசெண்டாக வாசிக்க தோணும், நீங்கள் இருக்க எல்லாருமே என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப காலமாக உங்களை படிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பார்வையுடைய முதிர்ச்சிங்கிறது வேறையா தான் இருக்கும். நான் ரொம்ப ரீசெண்டாக படிக்க ஆரம்பித்தேன், அதுவும் முதல் முறையாக யுவன் சந்திரசேகரோட புத்தகத்தை வாசித்தேன். எனக்கு இந்த புத்தகம் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கையில் எடுக்கிறேன். யுவன்னா ஒரு பெரிய ரைட்டர், அவர் இப்படிலாம் எழுதவர் அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே ரெஃபர் படம் பார்க்குற மாதிரி ட்ரெய்லர் பார்க்குற ஆளும் கிடையாது. எதுவுமே தெரியாமல் அந்த புத்தகத்தை நான் கையில் எடுக்கும் போது என்ன அந்த புத்தகம் கொஞ்சம் கூட ஏமாத்தேன். எனக்கு ஒரு வாரம் என்னோட டயத்தை சாப்பிட்டுச்சு, நிறைய கேட்டுச்சு, கனவுலாம் வந்து அந்த கேரக்டர்ஸ் தொந்தரவு பண்ணாங்க, இதுல 8 பேர் அவரை பத்தி சொன்னாங்க, அதனால இது என் கோண மனிதன்னு ஒருவேளை யாராவது எடுத்துக்கலாம், அது எனக்கு தெரியல. என்ன பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி எண்ணற்ற கோணம் தான், ஒரு மனிதனுடைய எண்ணற்ற கோணங்களை எண்ணற்ற மனிதர்கள் வழியாக நமக்கு சொன்னதுதான் நான் நினைக்கிறேன். 8 பேர் பர்டிகுலரா சொல்லலாம், அதுக்குள்ள அப்ப கிருஷ்ணன் எங்க என்ன பண்ணுவீங்க, அப்ப சம்பந்தமூர்த்தி மாமா எங்க போவாரு, இன்னும் குட்டி குட்டியா அங்க வந்துட்டு போனவங்களாம் என்ன ஆவாங்கன்னா எனக்கு தெரியல. இப்ப ராமாமிரதம் இருக்காங்க, ராமாமிரதத்தோட ஹஸ்பண்ட் அங்கதான் இருந்தாரு, அங்க ஒரு சேட்டு இருந்தாரு, இன்னொரு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு, இப்ப நிறைய பேர் பாத்துருப்பாங்க. எல்லாரோட கோணங்களும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ என்ன பொறுத்த மட்டும் இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. அந்த அனுபவத்தை இங்க எனக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு மினிமம் 20 நிமிஷம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, 15 நிமிஷம் தான் எனக்கு, 10 நிமிஷம் தான் ஒரு புத்தகத்தை பத்தி பேச தெரியும், 5 நிமிஷம்ன்றதே நான் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டேன், இவ்வளவுதான் என்னால முடியும். இன்னும் நிறைய ஆனது நான் சொல்லாம விட்டது, நான் நினைச்சதே சொல்லாம விட்டது நிறைய இருக்கு. நான் எடுத்த குறிப்புகளா இருக்கட்டும், எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நிறைய இடத்துல ரொம்ப கவித்துவமா இருந்தது. அப்படியே முழு ரோஜா பூ மாதிரி அவன் நடந்து வந்திருப்பா அந்த பொண்ணு, அந்த அந்த இடங்கள், அந்த அன்சாரியோட விஷயத்துல இருந்து அந்த அந்த ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருந்திருக்கும், ஒரு ரூம்ல அத்தனை ரெக்கார்ட்ஸ் ஒரு மனசை கலெக்ட் பண்ணானே, அவன் எவ்வளவு ஆசைப்பட்டு அதை கலெக்ட் பண்ணியிருப்பான். மாமா வந்து எடுத்துட்டு போக சொன்னாரப்பா, மாமா வீட்டுல இருந்த நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ், அது அந்த மாதிரி நிறைய விஷுவல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய இடத்துல கவிதைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அங்கங்க யூஸ்
பண்ண ஸ்லாங், அலமோட ஸ்லாங்காக இருக்கட்டும், லட்சுமண ஸ்லாங்காக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் மதுரை சோழ வந்தான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால அந்த ஸ்லாங்கெல்லாம் அதில் பின்னாடி வேற கிருஷ்ணன் வேற சொல்லிட்டான், நான் யூஸ் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கே தெரியாது. பிற அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நீங்கள் எஸ்கேப்னு நினச்சிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என்னால் ஷுவராக சொல்ல முடியாதுன்னு முழுக்க சொல்லிட்டாரு. ஸோ முழுக்க நான் வந்து இது யுவனோட நாவலாக பார்க்காம கிருஷ்ணனோட நாவலாக தான் பார்த்தேன். உங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு பகுதி தான் கிருஷ்ணன்றது அது உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு கிருஷ்ணனுடைய நாவலை தான் படிச்சிருக்கேன். அடுத்த முறை நான் யுவனோட நாவலை வேற வேறு கோணத்தில் நான் படிப்பேன் நம்புகிறேன். எப்பயுமே கிருஷ்ணன் தான் வருவாரா? நான் ரொம்ப நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்த வாசகசாலைக்கும் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், இப்போ இவ்வளவு நேரம் நான் பேசுறதை பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி.